வணக்கம். இன்று மார்ச் 29 2019 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் கரூர் மாவட்ட செய்திகளுடன் தமிழ்ச்செல்வன். கரூரில் இயங்கி வரும் தனியார் கொசுவலை நிறுவனத்தில் நேற்று வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த சோதனையில் கணக்கில் காட்டப்படாமல் பணம் எதுவும் பதுக்கப்பட்டுள்ளதா, தேர்தலில் பட்டுவாடா செய்ய பணம் எதுவும் பதுக்கப்பட்டுள்ளதா, இதுவரை வருமான வரி செலுத்தியதற்கான ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறதா என்றும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக வருமான வரி அதிகாரிகள் கூறுகையில், தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் வணிக நிறுவனங்களில் 10 லட்சத்துக்கும் மேலாக பணம் அல்லது பொருட்கள் பரிமாற்றம் நடந்தால் அது பற்றி ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் அதிக அளவில் வர்த்தகம் நடைபெறும் இந்த நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. இதைத் தவிர தேர்தல் செலவின பார்வையாளர்களும் வெறும் புகார்களின் அடிப்படையில் சில இடங்களில் சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏப்ரல் 18 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் கரூர் கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு தேர்தல் பொது பார்வையாளர் பிரசாத்குமார், தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அன்பழகன் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் தோகமலை பகுதியில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் செல்லிப்பாளையம் காலனி பகுதியில் உள்ள கூலி தொழிலாளர்